Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா chilli mushroom ஸ்பைசியா இருக்கும் இந்த ரெசிபி ஒரு ஸ்டார்டர் ரெசிபி சூப்பரா இருக்கும் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு நாளும் சரி எதுக்குனாலும் சரி நம்ம சைடு டிஷாவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் செம்மையா இருக்கும் இது எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் வாங்க ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் corn flour எடுத்துக்கறங்க 2 ஸ்பூன் வந்து மைதா எடுத்துர்க்கேன் இந்த பேட்டருக்கு தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூன்ல 1/2 டேபிள்ஸ்பூன் போல pepper powder ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இத தண்ணி விட்டு நல்லா நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிரணும் நம்ம மஷ்ரூம் வந்து இதல கோட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போறோம் அதுக்காக பாருங்க இது நல்லா ரெடி பண்ணியாச்சு மஷ்ரூம்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி பீசஸா நான் நல்லா ஃபுல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே கட் பண்ணி ரெடியா இருக்கு ஒரு panல oil வெச்சிரலாம் oil வந்து லேசான சூடு இருந்தா போதும் ரொம்ப சூடா இருக்கணும் இல்ல இப்ப மஷ்ரூம் எடுத்து இந்த பேட்டர்ல நல்லா டிப் பண்ணி oilல ஃபுல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் மஷ்ரூம்ஸ் ஃபுல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க இப்போ ஒரு panல நல்ல ஒரு குழி கரண்டி அளவு oil சேர்த்துக்கறேன் ஒரு 6 ல இருந்து 7 பல் பூண்டு வந்து பொடியா நறுக்கி எடுத்துர்க்கேன் oil அத ஆட் பண்ணிடுறேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன் இப்போ இதையும் ஆட் பண்ணிட்டு இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் நல்ல கோல்டன் கலர் வர வரையும் இத நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க ஒரு பெரிய வெங்காயம் வந்து கியூப்ஸ் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத ஆட் பண்ணிடுறேன் ஆனியன் ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் போல ஆனியன் வதங்கினா போதும் கிரஞ்சியா இருந்தா தான் நல்லா இருக்கும் ஆனியன் ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமே ஒரு ফুল கேப்சிகம் வந்து கியூப்ஸ் கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன் அத ஆட் பண்ணிடுறேன் கேப்சிகம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் கரெக்டா அதை ஆயில்ல லேசா ஃப்ரை பண்ணா போதும் இப்போ இது வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம சாஸ் ஐட்டம்ல ஆட் பண்ணிரலாம் ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் எடுத்துர்க்கேன் ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெட்சப் எடுத்துர்க்கேன் இது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்குங்க அதனால கெட்சப் கம்மியா தான் சேர்த்துக்கணும் இது வந்து ரெட் chili சாஸ் வந்து 2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன் ரெட் chili சாஸ் ஃபர்ஸ்ட்லயே பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துறோம் chili சாஸ் ரெட் chili சாஸ் ஆட் பண்றோம் நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ணும்போதும் pepper ஆட் பண்ணிருக்கோம் ஸ்பைசியா நல்லா இருக்கும் இந்த சாஸஸ் ஆட் பண்ணி கரெக்ட்டா ஒரு 1 நிமிஷம் போல நல்லா வதக்குங்க இது வதங்கனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் corn flour எடுத்து அத வந்து ஒரு பாதி கப் அளவு தண்ணியில நல்லா mix பண்ணி அந்த வாட்டர் இதல ஆட் பண்ணி mix பண்றேன் அப்பதான் நமக்கு வந்து ஒரு கெட்டியாய் ஒரு சாஸ் மாதிரி ரெடி ஆகும் இந்த தண்ணி ஆட் பண்ணி நம்ம mix பண்ணி விட்டுட்டே இருந்தோம் சொன்னா ஒரு 1 நிமிஷத்துல இந்த மாதிரி நமக்கு ஒரு சாஸ் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துரும் இது ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாம் வந்து இதல சேர்த்து நம்ம mix பண்ணி விட்டுறலாம் இந்த சாஸஸ்ல அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகி எல்லாம் ஒன்னு சேர்ந்து நல்லா ஒரு ட்ரையான ஸ்டேஜுக்கு வரணும் அது வரையும் இதை நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருங்க salt டேஸ்ட் பண்ணுங்க எனக்கு வந்து salt கரெக்டா இருந்தது அதனால நான் ஆட் பண்ணல ஏன்னா மஷ்ரூமில் போட்டிருக்கோம் சாசஸ் எல்லாத்துலேயுமே சால்ட் இருக்கும் பாருங்கள் எல்லாம் நல்லா சேர்ந்து ஒன்று போல் ட்ரை ஆகிடுச்சு இது ரெடிங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் chilli mushroom
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆன் இருந்தால் பொடியாக நறுக்கி தூவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த வெள்ளையல் தூவி விடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கிடைக்கல இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனில், அதனால் நான் வெறும் வெள்ளையல் மட்டும் தூவி விடுறேன். சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோட எதனோடனாலும் நம்ம சாப்பிட்லாம், இல்லை சும்மா கூட செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய அடுத்த ரெசிபி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.